ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் பார்க்குறது ட்ரூ என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் இது உங்கள் ட்ரூ கேமர் ஸ்பாட் 11. நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு கேமை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்க போகிற கேம் ஸ்டம்புல் கைஸ். இந்த கேமை நமக்கு லோகேஸ்வரன்றவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. நீங்கள் இந்த கேம் விளையாட்டுருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கேமை பற்றி பார்த்தோன்னா, ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப பெருசாக ரீச் ஆன கேம். அது எந்த அளவுக்கு ஷார்ட்டுன்னு நம்ம கேம் பிளே முடிச்சுட்டு பார்க்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம கேம் பிளே பார்க்கலாம். இந்த கேமில் பிசியில் ரிலீஸ் ஆன ஃபால் கைஸ் அந்த கேமை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இந்த கேமோட கான்செப்டும் ஃபால் கைஸ் கேம்ஸோட கான்செப்ட் தான். அது என்னென்னா, இந்த கேமில் இனிஷியலாக 32 மெம்பர்ஸ் இருப்போம். இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து எண்டிங் ஸ்டேஜுக்கு எந்த 16 பீப்புள், அதாவது எந்த ஹாஃப் பீப்புள் ஃபஸ்ட்டு வந்து சேர்றாங்களோ அவங்க மட்டும் செலக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்க எல்லோரும் எலிமினேட் ஆகிடுவாங்க. இதேமாதிரியே அடுத்தடுத்த லெவலில் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க. கடைசியாக ரெண்டு பேர் இருக்கும்போது யார் ஒருத்தவர் அந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறாரோ அவர் தான் அந்த கேமோட வின்னர். நெக்ஸ்ட், இந்த கேமோட ஆரிஜினல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இந்த கேமை கிட்கா கேம்ஸ் அப்படின்றவங்க தான் க்ரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க வெறும் ஒரே ஒரு கேம் தான் க்ரியேட்டே பண்ணிருக்காங்க, அதான் இந்த ஸ்டம்புல் கைஸ். அண்ட் இந்த கேம் 24 செப்டம்பர் 2020 தான் லான்ச்சாக இருக்குது. வித்தின் 8 மந்த் இந்த கேம் 10 மில்லியன் plus டவுன்லோட்ஸ் ஆகியிருக்கு. இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அமாங்கஸ் மாதிரியே இதுவும் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே சம்மர் ரீச் கிடச்ச கேம். இந்த கேமோட சைஸ் நியர்லி 61 MB தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஒரு ஆன்லைன் கேம். அப்போ தான் நம்ம சர்வரில் இருக்க மற்ற பிளேயர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகி விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் அமாங்கஸ் மாதிரி ரூம் மேட்சும் க்ரியேட் பண்ண முடியும். அதே ரூல்ஸ் தான், இனிஷியலாக 32 மெம்பர்ஸ் லாகின் பண்ணுவாங்க, அதில் 16 எலிமினேட் ஆவாங்க, 16 செலக்ட் ஆவாங்க. அந்த 16 நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது அதில் 8 எலிமினேட் ஆவாங்க, 8 செலக்ட் ஆவாங்க. இதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க. கடைசி ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நம்ம கேரக்டரை கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்க முடியும். சில எமோட்ஸும் இருக்குது. அண்ட் இந்த கேமில் ராயல் பாஸ் மாதிரியே ஸ்டம்புள் பாஸ்னு ஒன்று இருக்குது. அதில் மொத்தம் 30 லெவலு. அந்த ஸ்டம்புள் பாஸாக நம்ம கஷ்டப்பட்டு விளையாடி 800 ஜெம் சேர்த்தும் உள்ளே போகலாம், ஆர் மணி கொடுத்தும் சேர்ந்து உள்ளே போகலாம். இந்த ஸ்டம்புள் பாஸ் வாங்கிட்டோன்னா நமக்கு நிறைய எமோட்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் கிடைக்கும். நார்மல் பாஸ்லேயும் 5 levels or 6 levels ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அண்ட் இந்த கேம் ஆக்ஷன் அண்டு காம்பிடேட்டிவ் மல்டிப்ளேயருன்ற கேட்டகரிக்கு கீழே வருது. காம்பிடேட்டிவ் மல்டிப்ளேயர்னால் நம்ம கூட விளையாடுற மற்ற பிளேயர்ஸை நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கிறது. ஸோ ஏ, அவ்வளோதான் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆடில் போட்டுக்கோங்க. உங்களோட கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் போது நம்ம வீடியோக்கும் இன்னும் நிறைய ரீச் கிடைக்கும். நானும் இதேமாதிரி டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அது என்னென்னா, நம்ம எப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோமோ ரேண்டமான ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிவ்அவே இருக்குது. அது எதுவாக வேணால் இருக்கலாம், மணி, கேஜெட், ஆர் மொபைல் அக்சசரிஸாக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நாளைக்கு ஒரு புது கேம் புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் ரெஸ்ட்.